ஹலோ, இப்போ நாம் சில சீட்ஸை வச்சு நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு ஒரு கப், பூசணிக்காய் விதை அரை கப், ஆளி விதை ஃப்ளாக் சீட்ஸ் அரை கப், வாட்டர்மெலன் சீட்ஸ், தர்பூசணி விதை அரை கப், கினோவா சீட்ஸ் இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம், சீரக மிட்டாய் ஒரு 1/4 கப். இது வந்து டேஸ்ட்டுக்கு அது கூட நம்ம சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஓமம் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு சிறிதளவு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோம்பு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ஜீரண சக்தி கொடுக்குது. அது யூஸ்வலாகவே நம்ம வந்து ஹெவி மீல்ஸ் எதாவது சாப்பிட்டோன்னா சோம்பு சாப்பிட்றது வழக்கம். இது வந்து நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்குது. இதில் வந்து அயன், கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது. இது கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு, ஸ்கின்னுக்கு, கண் பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. பூசணிக்காய் விதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ப்ரோட்டீன், நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில். இது வந்து ப்ராஸ்ட்ரேட் கிளான்ஸில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதே போல் ஹைட்ரோசல் ப்ராப்ளம், அது போல் வந்து நிறைய இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு விடுதலை கொடுக்குது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்நாக். இதை நீங்கள் சும்மாவே வறுத்துட்டு கூட நம்ம சாப்பிடலாம். அதனால் பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி விதை இருந்துச்சுன்னா அதை கழுவி காய வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு வறுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே இதில் நல்ல ஒரு மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது. ஆளி விதை பார்த்திங்கன்னா இது ஃப்ளாக் சீட்ஸு, இதுவும் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ப்ரோட்டீன்ஸ், கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதில். ஃபைபர், அயன், எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதே போல் சுகர் ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்குது. இது வந்து நம்மளோட டயட்டில் வந்து இது எல்லா டயட்லையுமே ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லது. நிறைய அயன் இருக்குது இதில், முக்கியமாக இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. அதே போல் வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பிளட் ப்யூரிஃபையர், ஆர்பிசி கவுன்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் இது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, பிபி, கார்டியோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்து இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதே போல் இந்த கீன்வா ஸ்வீட்ஸ், அது வந்து இந்த கீன்வா சீட்ஸ் வந்து இதுவும் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இதில். இதுவும் வந்து இதில் ஃபைபர், அயன்லாம் இருக்கிறதுனால இதுவும் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால்க்கு எல்லாம் குறையும், பிபி சுகர்லாம் குறையும்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம டயட்டில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல் ஓமம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சாதாரண குழந்தைங்களுக்கு ஓமம் வாட்டர் கொடுப்பாங்க, வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதை வந்து போக்கும். இது நம்ம சிறிதளவு ஏன் எடுத்துக்கிறோன்னா அதில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு வாசனை இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப சாப்பிட முடியாது. அதனால் இது வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நான்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சோம்பு வந்து நம்ம லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து. இப்போ வந்து லெமன் ஜூஸில் இப்போ இந்த லெமன் ஜூஸில் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது புளி சால்ட்டு போகிறோம். அதே போல் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இதை வந்து கலக்கிட்டு நம்ம வந்து ஒரு போலில் நம்ம வந்து சோம்பு கூட இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்போட இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம வறுக்கும் போது இது நல்லா வந்து ஒரு புளிப்பு இனிப்பு உப்பெல்லாம் இருக்கிறதுனால வந்து இது மவுத் ஃப்ரெஷ்னருக்கு நல்ல ஒரு சாடும் போது நமக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் இதில். இது கலந்து இது கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 minutes அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்துட்டோம். அந்த கலர் கூட மாறிடுச்சு. இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முதல்ல வாட்டர்மெலன் சீட்ஸை வந்து வறுத்துக்கலாம். நல்ல ஒரு வந்து வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரௌனாக வறுத்துக்கலாம். ஆனால் வந்து இப்போ இது நம்ம வறுத்துட்டோம். நல்லா வந்து இது கூட வெடிக்கிற சத்தம் கேட்குது. தீயாத பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பூசணிக்காய் இதை வறுத்துக்கலாம். இது நான் பூசணிக்காய் வாங்கி அந்த விதையெல்லாம் எடுத்து கழுவி அதை வந்து ஒரு பேப்பரில் அதை பரப்பி அதை காய வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா இது தோலோடு இருக்குது. வேறு கடையிலலாம் கிடக்கிறது வந்து இந்த மேல் தோல் இல்லாமல் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லது. மெயில் தோலோட சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுவும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கடையில் வாங்குகிற பம்ப்கின் சீட்ஸு பூசணிக்காய் விதை. இது இப்படி இருக்கும். இது சால்ட்டெடெலாம் கிடைக்குது. இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இது சும்மாவே நம்ம வறுத்து வந்து சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். நல்லா ஈவினிங் வந்து ஸ்நாக் மாதிரி இது மாதிரி சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வறுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை பர்ஃபி எல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி பூசணிக்காய் விதைங்க வாட்டர்மெலன் சீட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கலந்து போட்டு நம்ம பர்ஃபி பண்ணோன்னா அது கூட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தி கூட. நல்லா வரப்பட்டுருச்சு. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கலாம். இது வரப்படும் போது வெடிக்கும். இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வறுத்துக்கோங்க. வெடிக்குது.
இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ சோம்பு முக்கால் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து தனியாக வறுக்க வேண்டாம், இதோடைய சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போ கினோவா சீட்ஸை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெட்டிக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எங்களோட சேனலில் இது எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அப்புறம் ஆம்லெட்டில் போட்டு கூட ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது இதில். ஒரு நாளைக்கு ஒரு அரை கப்பாவது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எல்லா விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் எல்லாமே இருக்குதுல. ரொம்ப நல்லது. இந்த டயட் இருக்கிறவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க ஒரு அரை கப்பு வந்து வேக வச்சு சாப்பிட்டோன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். இது வந்து நம்ம ஸ்மூத்தியில் சேர்த்துக்கலாம், சாலட்ஸில், சூப்பில், தனியாக கூட வேக வச்சு இதாக்குள்ளேயே நம்ம டெம்பரிங் போட்டு சாப்பிடலாம். இது வறுத்துருச்சு, இதை எடுத்துடலாம். எல்லா சீட்ஸையும் நம்ம வறுத்துட்டோம் பாருங்கள். இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டு ஆறட்டும், கலக்கி விடலாம். இது ஆறின பின்னாடி நம்ம வந்து அந்த சீரக மிட்டாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, இப்போ வந்து நம்ம கலர்ஃபுல்லாக சீரக மிட்டாய் சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க நல்லா. மவுத் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எல்லா சீட்ஸும் கலந்துருக்கோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தி ரெசிபி இது. இது வந்து எப்போ வேணும்னாலும் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வாயில் போட்டுட்டோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். ப்ளஸ் இதில் எல்லா சீட்ஸும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஹெல்த்துக்கு நல்லது. நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன சீட்ஸ் கிடைக்குதோ அந்த சீட்ஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி வந்து வறுத்து பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.